திருச்சி மாவட்டம் லால்குடி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரே அமைந்துள்ள வணிக வளாக கட்டிடம் மாடி தடுப்பு சுவர் விழுந்ததில் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 11 பேர் படுகாயமடைந்தனர். லால்குடி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரே தனியார் வணிக வளாகம் ஆடி கட்டிடத்துடன் உள்ளது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் கட்டிய கட்டிடம் ரயில்வே மேம்பால பணிகள் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற போது அணுகு சாலை அமைத்தனர். அப்போது இந்த வணிக வளாக கட்டிடம் முன்பகுதி இடத்தினை அணுகு சாலைக்காக அரசு கையகப்படுத்தி முன்பகுதி கட்டிடங்களை இடித்தனர். இடித்த கட்டிடங்களை சரி செய்த கட்டிட உரிமையாளர் தரைத்தளத்தில் 5 கடைகளும் முதல் தளத்தில் 5 கடைகளும் என 10 கடைகள் இயங்கி வந்தன. கட்டிடத்தின் மாடி மேல்பகுதியில் தடுப்பு சுவர் ஹாலோ பிளாக் கல்லில் தரமற்ற முறையில் கட்டியுள்ளனர். தற்போது ஆடி மாத காற்று கடுமையாக வீசுவதால் கடுமையான காற்றில் தடுப்பு சுவர் முற்றிலுமாக இடிந்து விழுந்தது. இதில் லால்குடி ஆங்கரை மலையப்பபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவர் தாஸ் மகன் வினோத், அதே பகுதியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவன் கனகராஜ் மகன் சஞ்சய் ஆகியோர் அவ்வழியாக சைக்கிளில் சென்றபோது சுவர் விழுந்ததில் 2 சைக்கிள்களும் நொறுங்கியது. மாணவர்கள் இருவரும் பலத்த காயமடைந்தனர். அதேபோல் தனது தாயாருடன் நடந்து வந்த +2 மாணவி நிஷாந்தி, மருதகத்தில் வேலை செய்த கவிதா ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்த 11 பேரும் சிகிச்சைக்காக லால்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிறுவர்கள் இருவரும் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து கட்டிட உரிமையாளர் மீது லால்குடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.